புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நாயக நிகழ்ச்சியில் கடந்த வாரம் நாம் ஃபாரூக் பிளாக் கட்சியை சேர்ந்த திரு மு க தேவர்கள் அவரோட தேர்தல் பயணம் குறித்து தான் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம வந்து யார் குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் குறித்து தான் வந்து நம்ம இந்த வாரம் வந்து பார்க்க போகிறோம். இன்று அவரோட 80வது பிறந்தநாள். நாயகன் நிகழ்ச்சி சார்பாக நம்மளோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து அவருக்கு வந்து தெரிவிச்சுக்கலாம். இந்தியாவோட நிதியமைச்சராக, இந்தியாவோட பொருளாதாரம் சார்ந்து பல்வேறு முடிவுகளை, முக்கிய முடிவுகளை எடுத்து இந்தியா நிதி பொருளாதாரம் சார்ந்து வளர்ச்சி பெற்றதில் ப சிதம்பரம் அவர்களுடைய பங்கு அப்படின்றது ரொம்பவே அதிகமானது. தற்போது பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்தாலும் சரி, புதிதாக ஏதாவது ஒரு திட்டம், கொள்கை என்ன வந்தாலும் உடனடியாக தேசிய ஊடகங்கள்லேருந்து நம் மாநில ஊடகங்கள் வரை அதற்கு தெளிவான ஒரு விளக்கம், பொருளாதார நிபுணர்கள் அது குறித்து கருத்து சொல்லுவாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் அது குறித்து கருத்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் பெறணும் அப்படின்னா அனைவரும் தேடுகின்ற ஒரு நபராக ப சிதம்பரம் தான் இருப்பார். அந்த வகையில் நிதி சார்ந்த அவரோட அந்த திறமை அப்படின்றது அபாரமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு, 7 முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எல்லாவற்றையும் தாண்டி காங்கிரஸில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் உள்ள ஒருவர் ப சிதம்பரம். இன்னும் சொல்லப்போனால் 2014 அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்திருந்தால் பிரதமராக வருவதற்கு கூட வாய்ப்பிருந்த ஒரு நபராக கருதப்பட்டவர் ப சிதம்பரம் அப்படின்னு. அவர் குறித்து பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்ம நாயகர் நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஏன் அவர் குறித்து பார்க்குறோம் அப்படின்னா, 7 முறை நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியாக ப சிதம்பரம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 2 முறை ராஜ்யசபா எம்பியாகவும் பணியாற்றிட்டு இருக்காரு. அந்த வகையில் தான் நாயகர் நிகழ்ச்சியில் நம்ம அவர் குறித்து பார்க்க போகிறோம். அவர் யார், எங்கிருந்து வந்தார், எப்படி அரசியலுக்குள் நுழைந்தார் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். காரைக்குடி பகுதி காணாடுகாத்தன் அந்த சுட்டு வட்டாரத்தைச் சேர்ந்த பழனியப்பன் செட்டியார் லட்சுமி ஆச்சி அவங்களோட மகனாதான் ப சிதம்பரம். 1945 செப்டம்பர் 16 ப சிதம்பரம் வந்து பிறக்கிறாரு. தந்தை அப்படின்னு பார்த்தோன்னா அவரும் பல்வேறு தொழில்கள் வந்து செய்துட்டு இருக்காரு. மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக ஒரு வளமான ஒரு குடும்பம். தாய் வழி தாத்தா அப்படின்னு பார்த்தோன்னா அவரும் சர் ராஜா அண்ணாமலை செட்டியார். நம்ம அனைவருக்குமே தெரிந்திருக்கும், இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய தொழிலதிபர்களுள் ஒருவராக இருந்தவர் அப்படின்னு. குடும்பம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியுடைய வளமிக்க ஒரு குடும்பத்தில் தான் ப சிதம்பரம் வந்து பிறக்கிறாரு. அவரோட பள்ளிப்படிப்பு சென்னையில் தான் இருக்குது. அதே போல் பிஎஸ்சி லயோலாவில் படிக்கிறாரு. அதற்கடுத்து நம்ம பார்த்தோம்னா பிரசிடென்சி காலேஜில் இளங்கலை புள்ளியியல் படிப்பை வந்து ப சிதம்பரம் வந்து முடிக்கிறாரு. மெட்ராஸ் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் வந்து முடிக்கிறாரு. அதே காலகட்டத்தில் சமூகத்தில் இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகள் குறித்து அவருக்கு வந்து மிகப்பெரிய வந்து பார்வை வருது. இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிச சித்தாந்தத்தின் மீது அவருக்கு ஒரு ஈடுபாடு வருது. மூத்த பத்திரிகையாளர் இந்து ராம், கம்யூனிச செயல்பாட்டாளர் மைத்திலி சிவராமன் உள்ளிட்டவர்களோடு இணைந்து ரேடிக்கல் ரிவ்யூ அப்படின்ற பத்திரிகையிலையுமே ப சிதம்பரம் வந்து ஒர்க் பண்ணுறாரு. 1968 அவர் இயல்பில் வந்து கம்யூனிச கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அப்படி இருந்தாலும் கூட 1968 அமெரிக்காவுக்கு போய் அவர் வந்து ஹார்வர்டில் எம்பிஏ வந்து படிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அவருக்கு கம்யூனிச கொள்கைகள் தாண்டி அந்த முதலாளிய கேபிட்டலிசம் அது சார்ந்த சிந்தனைகளும் வந்து வர ஆரம்பிக்குது. வந்த பிறகு இந்த பத்திரிகையில் வந்து வேலை செய்கிறாரு தொடர்ச்சியாக. அதற்கு பிறகு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அரசியல் ஆர்வமும் ப சிதம்பரம் அவர்களுக்கு வருது. அதற்கு முன்பு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கார், உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கார், பல்வேறு மாநிலங்களில் நீதிமன்றங்களில் வந்து வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படின்னு. வழக்கறிஞர் தொழில் சார்ந்தும் மிக தீவிரமாக ப சிதம்பரம் வந்து இயங்கிட்டு வராரு. 1972 காங்கிரஸ் கட்சியில் தன்னை அடிப்படை உறுப்பினராக ப சிதம்பரம் வந்து இணைத்துக் கொள்கிறாரு. தொடர்ச்சியாக பார்த்தோன்னா 1973 76 வரைக்கும் இளைஞர் காங்கிரஸோட தலைவராகவும் தமிழ்நாட்டோட தலைவராகவும் ப சிதம்பரம் இருக்காரு. தொடர்ச்சியாக 76-77 மாநில செயலாளர் அப்படின்ற பொறுப்பும் அவருக்கு வருது. இந்த காலகட்டத்தில் அவரோட துடிப்பான செயல்பாடுகள் மூலமாக காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை கிடைக்குது. ராஜீவ்காந்தி அவர்களோட அறிமுகம் உள்ளிட்ட விஷயங்களும் பெரிய அளவில் வந்து நடக்குது. அதன் தொடர்ச்சியாக அவரோட முதற் தேர்தல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 1984 நாடாளுமன்ற தேர்தலில் தான் அவர் முதன் முறையாக சிவகங்கை தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு. அப்போது சிவகங்கை பகுதியோட திமுகவின் முகமாக இருந்த தா கிருஷ்ணன் அவர்களை விட 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று ப சிதம்பரம் வந்து முதன்முறையாக வந்து வெற்றி பெறுறாரு. அதன் தொடர்ச்சியாக அப்போது அமைந்த அமைச்சரவையில் வணிக வரித்துறை இணையமைச்சர் பொறுப்பு ப சிதம்பரமுக்கு கிடைக்குது. அது மட்டுமல்ல, அதன் தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம்னா பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு ஓய்வூதியத்துறை உள்ளிட்ட துறைகளுக்குமே ப சிதம்பரம் வந்து அமைச்சராகிறாரு.
86ல் உள்துறை இணையமைச்சராகவும் ப. சிதம்பரம் வந்து பொறுப்பேற்கிறார் அப்படின்னு பல்வேறு துறைகளுக்கு அந்த காலகட்டத்தில் ப. சிதம்பரம் அமைச்சராக வந்து பொறுப்பேற்கிறாரு. இதற்கிடையில் 1985ல் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட இணைச் செயலாளராகவும் அந்த பொறுப்பும் ப. சிதம்பரத்துக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து வழங்கப்படுது. மீண்டும் பார்த்தோம்னா இரண்டாவது முறையாக 1989 நாடாளுமன்ற தேர்தலையும் இரண்டாவது முறையாக சிவகங்கை தொகுதியில் ப. சிதம்பரம் வந்து போட்டியிடுறாரு. அப்போதும் திமுக வேட்பாளரான கணேசனை விட 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ப. சிதம்பரம் வந்து எம்பியாக வந்து வெற்றி பெறுறாரு. மத்தியில் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியை வந்து பறிகொடுத்துடுறாங்க. மூன்றாவது முறையாக சிவகங்கை தொகுதியில் 1991 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ப. சிதம்பரம் போட்டியிடுறாரு. அப்போதும் கூட 2,20,000 வாக்குகள் அதிகம் பெற்று ஹேட்ரிக் வெற்றியை ப. சிதம்பரம் வந்து பதிவு பண்ணுறாரு. அது மட்டுமல்ல, 3 தேர்தல்கள்லையுமே 2,20,000 அப்படின்னு 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ப. சிதம்பரம் வந்து மாபெரும் வெற்றியை பெறுறாரு. நரசிம்மராவோட அமைச்சரவையில் வணிகவரித்துறை இணையமைச்சராகவும் வந்து ப. சிதம்பரம் வந்து பொறுப்பேற்கிறாரு. 91 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அதிமுக தான் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் வந்து போட்டியிடுறாங்க. அப்போது வெற்றிக்கு யார் காரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் கருத்து முரண்கள் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து பூதாகரமாக வெடிக்குது. அதனை தொடர்ந்து 96 நம்ம வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸோட முக்கிய தலைவர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் நரசிம்மராவ் ஜெயலலிதா அவர்களோட அதிமுக கூட கூட்டணி வைக்க தான் முடிவு பண்ணுறாரு. அந்த சூழலில் காங்கிரஸ்ல இருந்து அப்போதைய முக்கியமான தலைவர் ஜிகே மூப்பனார், ப. சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி தமாக அப்படின்ற வந்து கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 1996 அந்த தேர்தலில் பார்த்தோம்னா தமாக சார்பில் ப. சிதம்பரம் வந்து சிவகங்கை தொகுதியில் 4வது முறையாக போட்டியிடுறாரு. அப்போதும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளரான கௌரி சங்கரனை விட கிட்டத்தட்ட 2,50,000 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாரு. அது மட்டுமல்ல, அப்போது அமைந்த ஐக்கிய முன்னணி அரசில் தேவகவுட அவரோட அமைச்சரவையில் முதன்முறையாக நிதியமைச்சராகவும் ப. சிதம்பரம் வந்து பொறுப்பேற்கிறாரு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி பட்ஜெட் நிதி சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து இந்தியாவோட பல்வேறு நடவடிக்கைகளில் ப. சிதம்பரத்திற்கு வந்து முக்கிய பங்குண்டு. அந்த வகையில் 1997 பட்ஜெட் தான் ஒரு முக்கியமான ஒரு பட்ஜெட்டாக பார்க்கப்படுது. அந்த பட்ஜெட் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு பட்ஜெட்டாகவும் இருக்குது. அப்போது தான் நிதியமைச்சராக முதன்முறையாக பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்கிறாரு. தொடர்ச்சியாக அந்த அரசு 2 ஆண்டுகள்லேயே வந்து கவிழ்ந்துடுது. 1998 மீண்டுமே சிவகங்கை தொகுதியில் தான் ப. சிதம்பரம் வந்து போட்டியிடுறாரு. அதிமுக வேட்பாளரான காளிமுத்துவை விட 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ப. சிதம்பரம் வந்து வெற்றி பெறாரு. அதாவது தொடர்ச்சியாக 84 1998 வரைக்கும் நடந்த 5 நாடாளுமன்ற தேர்தல்கள்லையும் தொடர்ச்சியாக ப. சிதம்பரம் வந்து வெற்றியை பதிவு பண்ணுறாரு. தொடர்ச்சியாக 1999 தேர்தல் வருது. அப்போது பாஜக மத்தியில் பாஜக ஆட்சி தான் வந்து அமையுது. அப்போது பார்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து இடம்பெறுறாங்க. அந்த தேர்தல் நம்ம எடுத்துட்டோம்னா தமாக வந்து தனிச்சு தான் வந்து போட்டியிடுறாங்க. அப்போது முதன்முறையாக தன்னோட தேர்தல் பயணத்தில் வந்து ப. சிதம்பரம் வந்து தோல்வியை தழுவுறாரு. காங்கிரஸ் வேட்பாளரான சுதர்சன் நாச்சியப்பன் தான் அந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்று எம்பியாகிறாரு. அந்த தேர்தலில் ப. சிதம்பரம் 3வது இடத்திற்கு வந்து தள்ளப்படுறாரு. தொடர்ச்சியாக 2001 அந்த காலகட்டத்தில் வந்து மூப்பனார் வந்து இன்னொரு ஒரு முடிவை வந்து எடுக்கிறாரு. 96 ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியேறி தொடங்கப்பட்ட கட்சி தான் தமாக அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். ஆனால் 2001 தேர்தலில் தமாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முடிவு பண்ணுறாங்க. அந்த சூழலில் தமாகவிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அப்படின்ற கட்சியையும் ப. சிதம்பரம் வந்து ஆரம்பிக்கிறாரு. முதல்ல கோரிக்கை வைக்கிறாரு, இந்த இதை வந்து மறுபரிசீலனை செய்யணும் உள்ளிட்ட விஷயங்களை வந்து கோரிக்கையாக வைக்கிறாரு. அது ஏற்கப்படாத பட்சத்தில் தனி கட்சியையும் வந்து ப. சிதம்பரம் வந்து தொடங்குறாரு. அப்போது 2001 சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த காலகட்டத்தில் பாஜக திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து கூட்டணி வைக்கிறாங்க. அப்போது அந்த கூட்டணிக்கு வந்து ப. சிதம்பரம் ஆதரவு தெரிவிக்கிறாரு. மறுபுறம் பார்த்தோம்னா தமாக பாமக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அப்படின்ற தனிக்கட்சியை நடத்தி வந்த ப. சிதம்பரம் 2004 தேர்தலுக்கு முன்பாக தன்னோட கட்சியை வந்து தாய் கழகமான காங்கிரஸில் வந்து இணைச்சர்றாரு. சோனியா காந்தி அவர்களை சந்தித்து கட்சியை வந்து இணைச்சர்றாரு. தொடர்ச்சியாக 2004 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டுமே சிவகங்கை தொகுதியில் வந்து ப. சிதம்பரம் போட்டியிடுறாரு. அப்போது அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சுப கருப்பையாவை விட 1,62,000 வாக்குகள் அதிகம் பெற்று ப. சிதம்பரம் வந்து வெற்றி பெறுறாரு. அது மட்டுமல்ல, அப்போது அமைந்த மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மீண்டுமே நிதியமைச்சராக ப. சிதம்பரம் வந்து பொறுப்பேற்கிறாரு.
அப்போது உள்நாட்டில் நடைபெற்ற பல்வேறு கலவரங்கள் தொடர்பாக அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டீல் தன்னோட பதவியை ராஜினாமா செய்கிறாரு. அப்போது இந்தியாவோட உள்துறை அமைச்சராகவும் ப. சிதம்பரம் வந்து பொறுப்பேற்கிறாரு. தொடர்ச்சியாக பார்த்தோம்னா 2009 நாடாளுமன்ற தேர்தல் அப்போதும் ப. சிதம்பரம் சிவகங்கை தொகுதியில் தான் வந்து போட்டியிடுறாரு. ப. சிதம்பரம் இதுவரைக்கும் சந்தித்த தேர்தல்களை விட ரொம்பவே ஒரு நெருக்கடியான தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் முடிவுகள் அந்த அளவுக்கு நெருக்கடிகளை உருவாக்கியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு முன்பாக பெருவாரியான தேர்தல்களில் 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. 99 தேர்தலில் அவர் தோல்வியடைந்தாலும் கூட ஓரளவு தேர்தலுக்கு முன்பே வந்து ரிசல்ட் அப்படின்றது தெரிந்த விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டது. ஒரு புறம் வந்து காங்கிரஸ், மறுபுறம் திமுக பாஜக கூட்டணி அப்படின்னு ஒரு வலிமையான கூட்டணி இருக்கும்போது தோல்வி அப்படின்றது, ப. சிதம்பரம் வெற்றி பெறுவாரா அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துருச்சு. ஆனால் 2009 தேர்தல் கண்டிப்பாக சிதம்பரம் வெற்றி பெறுவார் அப்படின்ற வகையில் பார்க்கப்பட்ட தேர்தல். ஆனால் அதிமுக வேட்பாளரான ராஜகண்ணப்பன் அவருக்கு வந்து டஃப் ஃபைட் வந்து கொடுத்தாரு. முதல்ல கண்ணப்பன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது. அவரோட ஆதரவாளர்கள்லாம் பட்டாசு வெடித்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகளில் ப. சிதம்பரம் தான் வெற்றி பெற்றார் 3400 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்படின்ற அந்த அறிவிப்பு வந்து வெளியானது. மீண்டுமே இந்தியாவோட உள்துறை அமைச்சராக ப. சிதம்பரம் வந்து பொறுப்பேற்றார். 2012 அதற்கு பிறகு பார்த்தோம்னா மீண்டும் நிதியமைச்சர் பொறுப்பையுமே வந்து ப. சிதம்பரம் வந்து ஏற்றார். 2014 தேர்தலில் அவர் போட்டியிடல, அவருக்கு பதிலாக அவரோட மகன் கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கையில் வந்து போட்டியிட்டார். ப. சிதம்பரம் 2016 மகாராஷ்டிராவில் இருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2022 தமிழ்நாட்டில் இருந்து ராஜ்யசபா உறுப்பினராக ப. சிதம்பரம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்ட மூத்த செய்தி தொடர்பாளர்கள் ஒருவராகவும் அந்த காலகட்டத்தில் வந்து ப. சிதம்பரம் வந்து அறிவிக்கப்பட்டார். நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி 7 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், 2 முறை ராஜ்யசபா எம்பி, மத்திய அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வந்து ப. சிதம்பரம் வந்து வகிச்சிருக்காரு. கட்சி சார்பாகவும் பார்த்தோன்னா பல்வேறு பொறுப்புகளை வகிச்சிருக்காரு. அதையும் தாண்டி 2014 தேர்தலில் வெற்றி பெற்றால் பிரதமராவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்க்கப்பட்ட ஒருவர் தான் வந்து ப. சிதம்பரம். அதையும் தாண்டி பார்த்தோன்னா ஏர்செல் மேக்சிஸ், INX மீடியா உள்ளிட்ட அவர் மீது விமர்சனங்கள், வழக்குகள் உள்ளிட்ட விஷயங்களுமே உண்டு. தொகுதியை வந்து பெரிய அளவில் வந்து தொகுதிக்கு வந்து எதுவும் செய்யலை போன்ற விமர்சனங்களையுமே கூட ஒரு சிலர் வந்து முன்வைப்பதுண்டு. அதையும் தாண்டி பார்த்தோன்னா ஒரே தொகுதியிலிருந்து 7 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ப. சிதம்பரம். தற்போது 2024 தேர்தலில் தான் அவரோட அந்த சாதனையை திமுகவோட பொருளாளர் TR பாலு வந்து சமன் செய்தார். அந்த வகையில் சிவகங்கை தொகுதி மக்களால் எப்போதும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வேட்பாளராக, நம்பிக்கைக்குரிய ஒரு நபராகத்தான் ப. சிதம்பரம் இருக்கிறார். அதே போல் காங்கிரஸ் கட்சியிலையுமே ஒரு முன்னணி தலைவர்களுள் ஒருவராக இருக்கிறார். பொருளாதாரம் சார்ந்த அவரோட திறமை அப்படின்றதும் மிகப்பெரியது. அதையும் தாண்டி அவரோட பெருமைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இலக்கியங்களில் தீவிரமான ஆர்வமுடையவர், மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், கட்டுரைகள்லாம் சிறப்பாக எழுதக்கூடியவர் அப்படின்னு. அதையும் தாண்டி அப்படின்னு பார்த்தோம்னா கலப்பு திருமணம் செய்தவர் அப்படின்ற அடிப்படையில் அவரோட திருமணத்தில் பெரியார், தந்தை பெரியார் கூட கலந்து கொண்டார் அப்படின்னு பல்வேறு சிறப்புகள் அவருக்கு உண்டு. முற்போக்கு ஒரு தலைவராக அவர் வந்து அறியப்படுபவர். அதே போல் வேட்டி சட்டை அப்படின்னு தமிழ்நாட்டோட கலாச்சாரம் சார்ந்து எப்போதுமே ஒரு தோற்றத்தில் வந்து இருப்பவர் அப்படின்னு பல்வேறு பெருமைகளும் அவருக்கு உண்டு. எல்லாவற்றையும் தாண்டி மக்களால் 7 முறை 8 முறை தேர்தலில் போட்டியிட்டு ஒரு தேர்தலை தவிர்த்து 7 முறை வெற்றி பெற்று ப. சிதம்பரம் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அந்த சிவகங்கை தொகுதி மக்களின் மனங்களில் மட்டுமல்ல, அவரோட பல்வேறு நடவடிக்கைகளால் இந்தியாவில் இருக்கிற பெருவாரியான மக்களின் மனங்களில் அவர் ஒரு நாயகனாக தான் இருக்கிறார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வாரம் நம்ம நாயக நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் குறித்து பார்த்தோம். அடுத்த வாரம் மற்றொரு தலைவருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.